ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சஞ்சு. ஸோ நேற்று அக்டோபர் 18, 2022 நம்ம தமிழக சட்டசபையில் ஆறுமுகசாமியா விசாரணை ஆணைய அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. அதில் நமக்கு தேவைப்படுற மாதிரி யூனிட் 8 ரெண்டு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. என்ன திருக்குறள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேர்வுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ முதல் திருக்குறள் என்ன அப்படிங்கிற பார்த்துடலாம். முதல் திருக்குறள், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். ஸோ அதிகாரம் மருந்து அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து எடுத்திருக்காங்க, குறள் 948. ஸோ இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் என்ன, நோய்க்கான காரணம் என்ன, நோய் தீர்க்கும் வழி என்ன, இவற்றை முறையாக ஆராய்ந்து சிகிச்சை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கேள்விகள் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு சிகிச்சை செய்யறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஆராயணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆப்ஷனில் கொடுத்து அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது, ஸோ என்ன நோய் அப்படிங்கிறத முதல்ல ஆராய்ஞ்சிருக்கணும், நோய்க்கான காரணம் என்ன, நோயை தீர்க்கும் வழி, இந்த மூணையும் ஆராய்ந்தாதான் நமக்கு நோய்க்கான சிகிச்சை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, நெக்ஸ்ட் திருக்குறள், காலால் களரில் நரியிடும் கண்ணஞ்சா வேலால் முகத்த களிறு. ஸோ ரெண்டாவது குறள் என்ன, காலால் களரில் நரியிடும் கண்ணஞ்சா வேலால் முகத்த களிறு. இது அதிகாரம் 50 இடநறிதல் இருந்து கொடுத்துருக்காங்க, குறள் 500. ஸோ இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேலேந்திய வீரரை கோர்த்தெடுத்த கொம்பு உடைய யானையும் காலாலும் சேற்று நிலத்தில் அகப்பட்ட போது நரிகள் கொன்றுவிடும். அதாவது என்ன, ஒரு யானை வந்து எத்தனை வேல்கள் ஏந்திய வீரன்களையும் வந்து கொண்டுவிடும் அந்த யானை. அதே யானை வந்து ஒரு சேற்றுலையோ ஒரு சகதியிலையோ மாட்டிக்கிச்சுன்னா அதை வந்து ஒரு நரிகள் கூட கொண்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இடநறிதல்லேருந்து இந்த குறள் எடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு குறள் நமக்கு தேர்வுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.